பெரியவர்களை பள்ளிக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். அதே ஒரு சிறு துளியை கொடுத்தால் வேதம் பெற்று நிற்கின்ற மாணாக்கள் அவனை கல்வி பயிற்றுவித்த நாம் நம்முடைய ஏழாட்காலும் பழிப்பிலோம் என்று மேன்மையான பெருமையை பெறுவோம். அதனால் வீட்டுக்கு ஒரு வைதிகர்களை, அதாவது வேதம் ஓதியவர்களை அல்லது ஓதிவிப்பவர்களை அல்லது ஓதிக்கொண்டிருப்பவர்களை, ஓத முயல்பவர்களை, முனைபவர்களை, விருப்பம் உள்ளவர்களை ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்து போஷிப்பதை தன்னுடைய குடும்பத்தோடு ஒருவராக சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால என்ன பயன் என்றால், நாம் செய்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ நாம் செய்யாமலா இருக்கிறோம், எத்தனையோ விதமான, ஏதாவது பிராயச்சித்த சாஸ்திரத்திலே சொன்னார்கள், பிராயச்சித்தம் செய்யாமல் துன்பப்படுபவர்களை காட்டிலும் நிறைய பிராயச்சித்தங்களை செய்து கஷ்டப்படுபவர்கள் மிகவும் அதிகம் என்றார். யார் எதை சொன்னாலும் செய்வது என்று பல பிராயச்சித்தங்களை செய்துதான் துன்பப்படுகிறார்கள். இது பிராயச்சித்தமே வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரே பிராயச்சித்தமாக இருப்பது ஒருவரை வேதம் ஓதுவித்தல். அதனாலே நாம் நன்மை பெறுகிறோம். இப்படிப்பட்டுள்ள தேவையானவற்றை பண்ணுவதனாலே தேவையில்லாத இழப்பை பண்ணுவதில்லை. சாரிட்டி கொடை என்கிற தலைப்பிலே நான் பேசிய சொற்பொழிவில் சொன்னேன், நீங்கள் தரம் மறுக்கின்ற கொடையை வசூல் பண்ணத்தான் உங்களுக்கு வைத்தியர்கள், பிள்ளைகள், உங்களுடைய ஊர்திகளை செப்பனிடக்கூடிய செப்பனிட்டாளர்கள் என்று பல வடிவங்களில் அவர்கள் வந்து அதை பெற்றுச் செல்கிறார்கள். நீங்கள் நியாயமாக தரம் மறுத்திருக்கின்ற நல்ல கொடைகளை, உரியவர்களுக்கு தரம் மறுத்திருக்கின்ற உயர் கொடைகளைத்தான் பிள்ளைகள் என்ற பெயரிலேயும், உறவினர்கள் என்ற பெயரிலேயும், மருத்துவர்கள் என்ற பெயரிலையும் வந்து தப்பாமல் வட்டியோடு சேர்ந்து காசோலையிட்டோ கணக்கிட்டோ வாங்கி செல்கிறார்கள் என்று சொன்னோம். அதுபோல நியாயமாக இருக்கின்ற இதுபோல செலவினங்களை செய்தால் தேவையில்லாத தீ, கொள்ளை, தண்டம், வரி முதலான துன்பங்களை நம்ம அணுகாது நம்முடைய செல்வம் மிஞ்சும், சிறந்த செல்வம் மல்கும் என்றார் ஆழ்வார் திருவண்ணூன்று பாசுரத்தில். அதுபோல சிறந்த செல்வமானது நமக்கு மல்கும். அதற்கு வேதம் அறிந்திருப்பவர்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் போஷிக்க வேண்டும் என்கிற உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து அதுதான் இந்த சொற்பொழிவுடைய பாடமாக அமையும். அது எல்லா இடங்களிலும் சேரும் பொழுது, ஏனென்றால் இன்னும் ஒரு 20 வருடங்கள் கழித்து புருஷ சூக்தத்தை யாரேனும் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு மகாமகோபாத்யாயம் கிடைக்கும். அதனால ஒரு இடங்களில பாடசாலைகள் வளர்வதை பார்க்கிறோம், ஒரு சில இடங்களில் தேய்வதை பார்க்கிறோம். இரண்டையும் கூட்டி பார்க்க வேண்டும். பெரிய பெரிய கட்டடங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அனைவரும் பெரும் பெரும் ஊர்திகளிலே பவனி வருவதை பார்க்கிறோம். இன்னும் நம்முடைய நாட்டிலே உணவு பற்றாக்குறை, போஷாக்கு பற்றாக்குறையினால் எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விதமான சமூக சீர்கேடுகள், அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் முன்வைத்து காட்டுவதில்லை, இவற்றை வைத்து காட்டுகிறோம். அதுதான் இந்தியாவினுடைய பொருளாதார சீர்கேடு மற்றும் சீர்படுத்தல் தொடர்பான ஒரு ஆய்வரங்கத்தில் பேசும் பொழுது இந்தியாவானது தன்னுடைய அழகு போட்டியிலே வென்றுவிட்டது, ஆனால் மருத்துவ பரிசோதனையில் தோற்றுவிட்டது என்று நான் சொன்னேன். அதுபோல வேதம் ஒரு முறை வளர்ந்திருப்பது போல ஒரு புறத்திலே தோற்றம் அளித்தாலும் பல புறங்களிலே இன்னும் அதை சாய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்மாலே படிக்க முடியாவிட்டாலும் படிப்பதற்கு விருப்பமுடையவர்கள், தகுதி உடையவர்களை போஷிப்பதுதான் உயர்ந்த தர்மமாகும். இதனாலே என்ன நன்மை என்று கேட்டால் நன்மை வருகிறது என்று சொன்னேன். இன்னொரு நுட்பமான வகையிலே பார்த்தால் அக்கரணை பிரத்யவாய பகுதியை சேர்ந்தது இது. இதை செய்யாமல் இருந்தால் தோஷம், செய்தால் ஒன்றுமில்லை. எதற்காக நாம் கோவிலே பணத்தை போடுகிறோம், அதனால என்ன நன்மை என்று கேட்டார் ஒருவர். இதுவரையில் போடாமல் இருந்தாய் அல்லவா அந்த பாபத்தை நீக்குவதற்காக இப்பொழுது போட்டிருக்கிறாய் என்று நாம் சொன்னேன். அதுபோல இதை செய்ய வேண்டியது கடமை. இதை செய்யாமல் இருக்கின்ற பாபமானது அதை செய்வதனாலே உங்களுக்கு போகிறது என்கிற அடிப்படையில் இதை அனைவரும் செய்ய வேண்டும். இது வேதத்தை விரும்புபவர்கள், வேதத்தில் பலவிதமான மக்கள் உண்டு என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். வேதத்தை ஓதுபவர்கள், அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள், அதனாலே பலன் பெறுபவர்கள். அதற்கு ஓதுபவர்கள் சமுதாயத்தில் ஒரு 5% இருக்கலாம், புரவலர்கள் 10% இருக்கலாம், ஆனால் பயன்பெறுபவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் அதில் பயன்பெறுகிறார்கள். நேரடியாகவோ, மறைமுகமாகவோ, உணர்வினாலேயோ, ஆற்றலினாலேயோ, ஏதோ ஒரு முகத்தினாலே அவர்கள் மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் இருக்கின்ற காற்றும் கானகமும் மீன் முதலான சிறு உயிரினங்களும் வழியும் விண்ணும் இன்னும் காணப்படுகின்ற ஒவ்வொரு நுண்ணுயிரையும் வேதத்தினுடைய ஒலித்திரளினாலே, அந்த ஒலி பரவலினாலே அவை பெரும் பயன் பெற்று ஆற்றல் மிஞ்சப்பட்டு திகழ்கின்றன. ஆக அனைவரும் நன்றியுடையவர்களாக, நவீன்றேத்தவல்ல நன்றி அல்லது, உள்ளத்தினாலே அனைவரும் ஒருங்கிணைந்து, செயல்பாட்டிலேயும் ஒருங்கிணைந்து வேதம் உள்ளவர்களை எல்லாம் போஷிக்க வேண்டும். ஆக வேதம் என்பது பதங்களும் அந்த பதத்தினுடைய மாறாத கிரமமும் அவற்றுடைய ஒலிக்குறியோடும் சேர்ந்தது. அந்த ஒலிக்குறியீடு மாறும் பொழுது பொருள் மாறுபட்டு விடுகிறது. ஆகையினாலே ஸ்வரத்தோடு கூடிய வேதத்தை பொருளோடு உணர்ந்து செய்வதனால்தான் நாட்டுக்கு மேலான நன்மை என்பதை என்னுடைய முடிவுரையாக தீர்த்து, அனைவரும் இது போன்ற பல இடங்களிலே பலரை போற்றி ஆதரித்து பேசுவதோடு மட்டுமில்லாமல் இது போன்ற கணாந்தம் படித்தவர்களை எல்லாம் வைத்து அழைத்து ஆதரித்து உங்களுடைய திருமணங்களிலே பார்க்கிறோம். எத்தனையோ திருமணங்களிலே ஆர்கெஸ்ட்ரா என்ற பெயரில் ஒரு ஒலி நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கான பணத்தை விரயம் செய்வதை பார்க்கிறோம். யாரேனும் வேதம் வல்லவர்களை வடபடைத்து அந்த வேத ஒலியை செய்யப்படுத்துவது உண்டா? ஆகையினாலே நீங்கள் செய்ய வேண்டியது 10 கட்டளைகள் என்று அவர் சொன்னது போல 3 கட்டளைகள். நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலேயும் உள்ளங்களிலேயும்
மன நிகழ்ச்சிகளிலேயும் மனை நிகழ்ச்சிகளிலேயும் வேதத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஆலயத்து நிகழ்ச்சியாயினும், இல்லத்து நிகழ்ச்சியாயினும், ஒரு மணி நேரம் அந்த வேதத்தை அவர்கள் கேட்க வேண்டும். அந்த வேதம் செய்கின்ற அந்த செயலை இன்று இரண்டு இருக்கிறது. அதாவது இன்று உலகமானது சூடேறி கொண்டிருக்கிறது, உலகத்தினுடைய வளிமண்டலம் சூடேறி கொண்டிருக்கிறது, குளோபல் வார்மிங் என்கிறார்கள். அதுபோல இன்று வளிமண்டலமானது பிரதூஷணம் என்பார்களே, அதுபோல பொல்யூஷன் மாசுபட்டு இருக்கிறது. ஆக இந்த வளிமண்டலமானது சூடேறி மாசுபட்டு இருப்பதற்கு எத்தனையோ வழிகளை செய்கிறார்கள். ஆனால் வேதம் செய்கின்றவற்றில் நூற்றில் ஒரு பங்கை கூட அந்த விஞ்ஞான முறைகளால் செய்ய முடியாது. ஆகையினாலே நீங்களும் ஓதுங்கள், ஏனையரும் ஓதுவீங்கள். ஓதுங்கள் என்றால் இந்த கயிற்றின் மீது நடப்பது என்பதை முதலே சொல்லிவிட்டேன். ஆக ஓதுங்கள், படித்து ஓதுங்கள். அதில் பால்யாத் பிரபிருத்தி என்பது போல அதற்குரிய பிராயத்திலே அவற்றை விதைத்து ஓதுங்கள். அல்லது அந்த பிராயம் உள்ளவர்களை கொண்டு செய்வீங்கள். உடலுக்கு எதிர நோய் வந்துவிட்டால் உடனே நாம் மருத்துவருக்குரிய புத்தகங்களை வாங்கி படித்துக் கொண்டா இருக்கிறோம். அது தெரிந்தவர்களை அண்டி செய்வதில்லையா? அதுபோல் ஏற்கனவே அதற்குரிய பிராயமும் ருச்சியும் யோக்கியத்தையும் உள்ளவர்களை நாம் அவர்களை சத்கரித்து அவர்களை போஷித்து அவர்களை வளர்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக நம்முடைய பொது மற்றும் தனிப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளெல்லாம் வேத பாராயணங்களை அங்கீகரிக்க வேண்டும். முதுமை அடைந்திருக்கின்ற வேத பாராயணம் செய்பவர்கள் கிரமாந்தமோ பதாந்தமோ பாஷ்யாந்தமோ கணாந்தமோ படித்திருப்பவர்களையெல்லாம் அழைத்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய உள்ளம் குளிர வேண்டும். அவருடைய மனம் மலர்ந்து உள்ளம் குளிர்ந்தால் அதனாலே நன்மை உண்டாகிறது. அவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கிலே கொட்டி குளிர்விக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களை அழைத்து அந்த வேதங்களை சொல்லி நாம் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தாலே ஆதரிப்பதற்கு எல்லோரும் இருக்கிறார்கள், தன்னை கேட்பதற்கு இருக்கிறார்கள் என்று இருக்கின்ற அவர்களுடைய உள்ள நிறைவே நம்முடைய உயிருக்கு உரம், இந்த உலகிற்கு உரம். அதை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நாராயண நாராயண.